ஹை டுவல் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் தூத்துக்குடியில் இருக்கிற எஸ்டிஆர் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்ருந்தேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லைங்க, நாங்கள் ஜஸ்ட் ஒரு எதர்ச்சியாக போய் சாப்பிட்டோம், சரி எப்படி இருக்குன்னு சொல்லலாம் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி எட்டயபுரம் ரோட்டில் தான் இந்த எஸ்டிஆர் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் தான். எனக்கு ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் அந்த பூ மாதிரிலாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. டேபிளும் பார்த்திங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கும். நாங்கள் உட்காந்தது பார்த்திங்கன்னா ஒரு பில்லர் டைப் மாதிரி இருக்கும், அது சென்டரில் வந்து சின்ன சோஃபா செட் மாதிரி இருக்கும், அது நல்லா தான் இருந்தது. சாப்பாடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி லீஃபில் தான் கொடுக்குறாங்க. ஸோ என் பாப்பாவுக்குன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரே ஒரே தோசை மட்டும் தனியாக வாங்கிட்டேன். நாங்கள் ரொம்ப ஹெவியாக ஆர்டர் பண்ணலை, முடிஞ்ச அளவுக்கு பிரெட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி தான் இது பண்ணியிருந்தேன். நான் வந்து எப்பவும் போல் ஒரு வீட் பரோட்டா ஒன்று இருந்தேன், செம பெருசாக இருந்துச்சு. ஒன்று வயிறு ஃபுல்லாக ரப்பில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிராகன் சிக்கன், அப்புறம் செட்டிநாடு சிக்கன் அப்படின்னு நார்மலான ஐட்டம்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். டிராகன் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஹார்டாக தெரிஞ்சுது, செட்டிநாடு சிக்கன் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. மற்றபடி எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா அந்த வீட் பரோட்டா, அப்புறம் அவங்களோட நான், அவங்க தந்தூரி பரோட்டா, இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. மற்றபடி கிரேவி ஐட்டம்லாம் கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட் சாப்பிடலாம், பட் வந்து கிரேவி ஐட்டம் வந்து அந்தளவுக்கு பெருசாக எனக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகலை. அப்புறம் கடைசியாக வந்து பட்டர் சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பட்டர் சிக்கன் வாங்கினோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த பட்டர் சிக்கன், செம க்ரீமியாக இருந்தது. என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டர் சிக்கன் நீங்கள் முன்னாடி ஃபஸ்ட்டாக வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு தகட்டிடுது. செம க்ரீமியாக இருக்குது, நல்ல க்ரீமியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த பட்டர் சிக்கன் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பட் என்னென்னா, ஃபஸ்ட்டே சாப்பிட்ருந்தோன்னா கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ரிமைனிங் கொஞ்சம் ஃபுட்டு இருந்துச்சு, அதை நான் பார்சல் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ஃபைனல் டச்சாக வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் இருந்துச்சு. நாங்கள் ஒரு 5-6 பேர் போனோம், 1300 ரூபா கிட்ட வந்துருச்சு.